வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிலாகாஸ் பேசுகிறோம். பிஸ்மிலாகாஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பார்க்குற மாதிரியே நல்ல வண்டியாக குத்துனுங்க, ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் குத்துனுங்கங்க. இப்போ பாருங்கள், பயணிலேருந்து ஒரு வயசான பெரியவர் நம்பி வந்தார், வண்டி டிரைவிங் கூட அவ்வளோவா பண்ண மாட்டார். அவர் 2017 இண்டிகா வந்தார், அந்த வண்டி நேத்தே முடிஞ்சிச்சுங்க. அது ஏன் கேட்குறீங்க? அந்த வண்டிக்கு எத்தனை பேர் ஃபோனு, ஃபோனு வந்தது வந்தது மாரியே இருந்துச்சு. உடனே சொல்லிட்டு போட்டேன் புரிஞ்சோன்னே. பிஸ்மிலாகாஸை நம்பி வரோம், தெளிவாக தரோம். இப்போ பயணிக்கு நம்ம வேகனார் டெலிவரி கொடுத்துருக்கோம். அவர் டெலிவரி வேகனார் எடுத்துன்னு போனார். நம்ம ஆளை டிரைவர் போட்டு டெலிவரி கொடுக்குறோம், ஏன்னா கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறாங்க. அதனால் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆளே போகிறாங்க. என்னை நம்பி 5 வருஷமாக ஃபாலோ பண்ணியிருந்தார், வந்து எடுத்துட்டாரு. இப்போ பாருங்கள், அடுத்தது நம்மள்ட்ட டாடா இண்டிகா சிங்கிள் ஓனருங்க, வேற லெவல் இருக்குது. 3 ஓனர் 4 ஓனர் வண்டிலாம் நம்ம சொல்ல, 4 ஓனர் வண்டி 2 ஓனர்னு போடல, ஒரே ஓனரு. வண்டி டாப்பாக இருக்குது, டயர்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே பக்கம் இருக்கும். ஆயில் புகையே தள்ளாது, தள்ளுற வண்டி ஆஃபீஸ்க்குள்ளே வராது. அதை நம்பி பிஸ்மிலாகாஸை நம்பி வரீங்க, வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து எத்துன்னு போனவங்களுக்கும் நன்றிங்க, ஏன்னா நீங்கள் எத்துன்னு போனால் தான் நாங்களும் சம்பாதிக்க முடியும். நீங்கள் கரெக்டாக நம்மள்ட்ட வரீங்க, அதேமாரி கரெக்டாக நம்மளும் கொடுக்குறோம். ஒரே ஓனரு, வேறு லெவலில் இருக்குது. சிங்கிள் ஓனர் 2005ங்க, 2005 எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. 2030 இருக்கும் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது. 4 டயருமே நல்லா இருக்கும், சீட் கவர் வேறு லெவலில் இருக்கும், சீட் கவர் சூப்பராக இருக்கும் இதில். அதுவும் 76,000 கிலோமீட்டர், 76,000 கிலோமீட்டர் ஓடிக்கு டிடிஐ இன்ஜினு, இன்ஜினில் ஸ்டிக்கர் தான், ஆயில் போக தள்ளாது, தள்ளுற வண்டி ஆஃபீஸ்க்குள்ளே வராது. எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் வீடியோ போட்டுருக்காங்க இண்டிகா இருக்குன்னு. நம்மள்ட்ட வந்தோடனே விற்றுதுன்னா வந்த மறுநாள் காலையில் இருக்குதுங்க. நைட்டு வீடியோ போடுறேன், நாளைக்கு காலைல அந்த வண்டி இல்லை. நாளைக்கு மதியத்துக்கு மேலே வரவங்கள்ட்ட அந்த வண்டி நல்லா கொடுக்க முடியல. நானும் என்ன பண்ண முடியும், நல்ல பொருள் கொடுக்குறேன். அதனால் என் மக்கள் என்னை நம்பி சீக்கிரம் வந்து எடுத்துக்கிறாங்க. லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக கொடுப்பேன் நான், ஏன்னா ஹை பட்ஜெட்டு நல்லா இருக்கும், லோ பட்ஜெட்டும் நல்லா. எந்த பட்ஜெட்டில் எடுத்தாலும் ஏசி பக்கம் இருக்கணும், சஸ்பென்சன் நல்லா இருக்கணும், இன்ஜின் நல்லா இருக்கணும், ஆயில் போக தள்ளக்கூடாதுங்க. பிஸ்மிலாகாஸை பொறுத்திருக்கு அதுதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் 9999449648 அந்த குரூப்பில் ஹாயின் போட்டு குரூப்பில் சேர்ந்துருங்க. நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க, 260,000 பேர் இருக்காங்க இப்போதைக்கு. நீங்களும் சேர்ந்துருங்க, நாங்கள் குரூப்லேயும் வீடியோ போடுவோம், சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி கொடுக்குறேன். பயணிலேருந்து ஒரு வயசான பெரியவர் வந்து எந்த எடுக்கிறாருன்னா தரமாக கொடுப்போம், நல்லாயிருக்கும். இதோட ரேட் பாருங்கள், 2005 சிங்கிள் ஓனரு, கஸ்டமர் கேட்டிருந்தது வேறு ரேட்டு. நம்ம 4 ஓனர் 3 ஓனர் வண்டி போடல, ஒரே ஓனரு. வண்டி டாப்பாக இருக்குது. அவர் கேட்டது 185 கேட்டுருக்காருங்க. ஏன் சப்ஸ்கிரைபருக்கு நான் கொச்சி தான் கொடுப்பேன். அவர்கிட்டே சொல்லிட்டேன், சார் என்ன நம்பி விட்டீங்களா, கரெக்டாக விற்று குத்துறேன், உங்களை ஏமாத்தியோ, நான் அதிகமாக எடுத்துன்னு உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாள்லாம் நம்பல, டைரெக்டாக வந்தவொடனே கால் பண்ணுறேன், லவ் ஸ்பீக்கர் வைக்கிறேன், நீங்களே பேசிங்கன்னு சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் அப்பமாக 185 சொல்லி 185 நின்னார். அதுவே என் சப்ஸ்கிரைபர் குறைக்கிறேன். சிங்கிள் ஓனர் 169,000 ரூபாங்க, 169,000 ரூபாய் கோட் பண்ணுறேன், வேறு லெவலில் இருக்குது. இந்தமாதிரி இண்டிகா இன்றைக்கி சிங்கிள் ஓனர் இல்லை, 2 ஓனர் 3 ஓனர் தான் நிறைய இருக்குது. நான் ஒரே ஓனர் தரேன், பக்கா கண்டிஷனில் இருக்கும். நேரில் வந்து பாருங்கள், இன்ஜின்லேருந்து வண்டியிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். வந்தால் அப்படியே வண்டி ஓட்டினே போனோம். 169 ஒரே ஓனர், 2005 1 ஓனர் வண்டி, இன்டீரியர் இன்ஜின் காமிக்கிறேன், மைலேஜ் 22-23 கொடுக்கும், டீசல் வண்டி எல்லாமே காமிக்கிறேன். பெஸ்ட்டாக இருந்தாத்துங்க, எல்லாம் எடுக்காதீங்க. ஆயில் அடிக்கலாம் வண்டி எடுங்க, ஆயில் அச்சா என்ட்ட நிலை எங்கேயுமே எடுக்காதீங்க, என்ட்ட கூட எடுக்காதீங்க ஆயில் அச்சா. இதை காமிக்கிறேன் பார்த்துங்க. இதை பாருங்கள், ஸ்டிக்கர் எடுத்தாச்சு, ரெடி முடி ஓப்பன் பண்ணாச்சு, தெளிவாக இருந்தால் கொடுக்குறேங்க, இல்லை கொடுக்கவே மாட்டேன். வண்டி பார்த்துங்க, பக்கா கண்டிஷனுங்க, ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, ஒரு தெளிவான வண்டி, பக்காவாக தெளிவாக இருக்குங்க. ஆயில் போக எதுவுமே தள்ளாது, சுத்தமாக இருக்குது, ஆயில் போக எதுவுமே தள்ளாது. இங்கே காமி பாஸ், ரெடி பாருங்கள், தெளிவாக இருக்கும், எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஷோரூம் கண்டிஷனில் நல்லா இருக்கும், வேறு லெவலில் இருக்க வண்டி, பக்கா கண்டிஷன். பாருங்கள், ரேஸ் பண்ணுறோம், தெளிவாக பக்காவாக இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குங்க, ஒரு வேறு லெவலில் பக்காவாக இருக்கும். சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நம்ம தெளிவாக விடுப்போம். அந்த டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இருக்காது, இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி புது பேட்டரிங்க, வாரண்டி கார்டு இருக்குது, 1 இயர் வாரண்டி கார்டு இருக்குது. டாப்லாம் பாருங்கள், க்ளீனாக இருக்கும், கொடுக்குற போது சுத்தமாக குத்தணும், என்ன பொறுத்திருக்கோம் தெளிவாக இருக்கும். உள்ளே பாருங்கள், சீட்லாம் வேறு லெவல், க்ளீனாக எப்படி இருக்குது பாருங்கள் சீட்டு, ஒரு இனோவாவில் பார்க்குற மாரி இருக்கும் சீட் கவரு, ஏன்னா இந்த வண்டிக்கு அப்படி போட்டிருக்கோம், வேறு லெவலில் பக்காவாக. இதை பாருங்கள், பேக் சைட்லாம் எல்லாமே க்ளீனாக நீட்டாக இருக்கும், ஒரு ஓனர் வண்டி, அதிகம் ஓனர் வண்டி இல்லை, இது க்ளீனாக இருக்குது. இதை பாருங்கள், டாப்லாம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன், பீடிங் கேரி கூட காமிச்சிடுறேன், அந்த பஞ்சிங்கோட ஒரிஜினாலிட்டியோட எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், தரத்து சுத்தமாக கொடுத்துடணும், எல்லாம் கொடுக்கக்கூடாது, என்ன பொறுத்திருக்கோம் எல்லாமே க்ளீனாக இருக்குது. இது ஒரு நாள் நிற்குமா ரெண்டு நாள் நிற்குமா எனக்கு தெரியாது, ஏன்னா லோ பட்ஜெட்டு, வண்டி பக்காவாக இருக்குது, ரேட்டு நெகோஷியபிளுக்கு அவ்வளோ ஆகாதுங்க. இப்போ வீடியோலேயே சொல்லிடுறேன், காரணம் என்னென்னா
நாங்களே குறைச்சி போட்டிருக்கோம். 1.85 போடல. என் சப்ஸ்கிரைபருக்கு டைரெக்டாக இப்போலாம் குறைச்சி தான் வீடியோ சொல்கிறது. நேரில் வந்தால் அப்படியே ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் கரெக்டாக கொடுத்துருவோம். டாப்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவங்க 85 ரூபாய் நிற்கிறாங்க, 1,85,000 ரூபாய். நான் 1.69 வாங்க, பக்கா கண்டிஷனுக்கு எடுத்துன்னு போங்க. க்ளீனாக நீட்டாக இருக்குங்க, எல்லா பக்கமும் க்ளீனாக இருக்கும். வண்டியே பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப்னிலேருந்து எல்லாமே இருக்குது கரெக்டாக. வண்டி பக்காவாக இருக்குது. எந்த பக்கமும் உங்களுக்கு டென்டோ க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியே தெளிவாக இருக்குங்க. இந்த பட்ஜெட்டுக்கு க்ளீனாக சிங்கிள் ஒன்று சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிட்டு பக்காவாக இன்ஜின்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கா பாருங்கள். பார்த்துட்டு வண்டி நல்லா தான் இருக்குங்க. பக்கா கண்டிஷன் இருக்கான்னு பாருங்கள். ஷோரூம் கண்டிஷனில் கொடுப்போம். பிஸ்மில்லா காசில் தெளிவாக இருக்குங்க. அம்சங்க, இன்டீரியர்லேருந்து இன்ஜின்லேருந்து டிக்கிலேருந்து ரப்பர் பிடிங்கலேருந்து டாப்லேருந்து எல்லாமே காமிப்பேன். காமிக்காத விஷயமே இல்லை. அதனால தான் ஒரு வில்லேஜில் வச்சுருந்தேன். எந்தெந்த ஊர்லேருந்து என்ட்ட வராங்க, தமிழ்நாடு சுற்றி, தமிழ்நாடு பார்டரை சுற்றி எல்லா இடமும் வந்து என்ட்ட வந்திருக்காங்க. வந்து எத்துன்னு போகிறாங்க. எத்துன்னு போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிஸ்மில்லா காசை பாருங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். ரேட்டு 1.69, ரொம்ப நெகசிபிளாக ஆகாதுங்க. ஏன்னா நாங்கள் குறைச்சி தான் போட்டிருக்கோம். வாங்க, விடாதீங்க, மிஸ் பண்ணாமல் எடுத்துன்னு போகிறாங்க. நல்லா இருக்குது வண்டி. வீடியோ பாருங்கள். நன்றி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றிங்க. நேரில் வந்து பாருங்கள்.